ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முந்தின வீடியோவில் சிக்ஸ் ஆக் இண்டிகேட்டர்ஸும் அதே மாதிரி ஸ்டாக் இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி புதுசாக ஒரு இண்டிகேட்டரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த இண்டிகேட்டரோட பேர் ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐனா ரேட் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் இதோட ஃபார்ம் தான் ஆர்எஸ்ஐ ரேட் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ சரிங்களா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்படி இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணலாம் இதை பற்றி பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டரில் டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆறு ஃபீல்டு இருக்கும் அபவுட்டுங்கிறது இந்த ஆர்எஸ்ஐயோட மேக்கிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லை ரெண்டாவது காமன் காமனில் டிஎல்எல் இம்போர்ட்ஸ் எந்த இண்டிகேட்டரும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் டிஎல்எல் இம்போர்ட்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிருங்க

இதை வந்து ஓகே கொடுத்துங்க இப்போ ஆர்எஸ்ஐயோட ஒரு விண்டோ கிராஃபுக் கீழே நமக்கு வந்திருக்குது இனி இதை எப்படி ஒர்க் பண்ணலாம் இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம கொடுத்துருக்க டைம் ஃப்ரைம் பார்த்திங்கன்னா டி ஒன் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் அப்ளை பண்ணும்போது அதாவது டைம் ஃப்ரைம் எந்த ஒரு இண்டிகேட்டரும் எந்த சார்ட்டுக்கு யூஸ் ஆகுமோ அதை தான் யூஸ் பண்ணும் அதாவது சிக்ஸ்ஆக் இண்டிகேட்ரு ஸ்டாக் ஆஸ்டிக் இண்டிகேட்ரு இந்த ரெண்டு இண்டிகேட்டருமே ஹெச் ஒன் சார்ட்டுக்கு தான் சப்போர்ட் ஆகும் மற்ற சார்ட்டுக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு இல்லை ஆனால் கரெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது சிக்ஸ் ஆக்கும் ஸ்டாக் ஆஸ்டிக்கும் ஹெச் ஒன்னாக கரெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி ஆர்எஸ்ஐ இப்போ நம்ம சொல்ல போகிற இண்டிகேட்டர் டி ஒன் சார்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் ஆகிற ஒரு இண்டிகேட்டர் ஆனால் ஹெச் ஒன்லேயுமே இது ஒர்க் ஆகும் பட் வந்து ஹெச் ஒனில் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் எடுத்தாலும் ஒவ்வொரு டைம் ஃப்ரைமுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ ஆர்எஸ்ஐ பெ பெஸ்ட் பார்த்திங்கன்னா டி ஒன்னுக்கு தான் சரிங்களா இப்போ நம்ம ஜிபிவி சார்டு தான் பார்த்துட்ருக்கோம் ஜிபிவியோட டி ஒனில் ஆர்எஸ்ஐ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் முதல்ல ஆர்எஸ்ஐ எப்படி ஒர்க்காதுன்னு நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டர் ஸ்டோக்காஸ்டிக்கும் ஆர்எஸ்ஐக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆர்எஸ்ஐ பொறுத்தளவில் ரெண்டு வேலி போட்டிருக்காங்க இங்கே நமக்கு ஒரு கோடு தெரியுது இல்லை செவன்டியில் போய் டச் ஆகிருக்குது செவன்டிலேருந்து அப்படியே டாட் 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 லைன் போட்டிருக்காங்க அதே மாதிரி தேர்ட்டி இருந்து டாட் 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 லைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே நூறு இருக்குது கீழே சீரோ அதாவது வந்து நூறு வரைக்கும் வந்திருக்குது ஆனாலும் இங்கே ரேஞ்சாக எடுத்துருக்குது தேர்ட்டி டு செவன்ட்டியாக தான் ரேஞ்சாக எடுத்துருக்காங்க இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த கிராஃப் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்எஸ்ஐயோட அல்கோரிதம் செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மார்க்கெட்டு டச் ஆகும்போது இந்த ஆர்எஸ்ஐஸ் செவன்டி டச் ஆகிரும் செவன்டி டச்சாச்சுன்னா இதோட மீனிங் என்னென்னா ஓவர் பை ஆச்சு அதாவது மார்க்கெட்டில் பையர்ஸோட கவுண்டு ஜாஸ்தி ஆயிருச்சு இதுக்கு மேலே வந்துட்டு பையர்ஸோட கவுண்டு ஜாஸ்தியாக வாய்ப்பு இல்லை இனி செல்லு தான் ஜாஸ்திங்கிறது இந்த இண்டிகேட்டர் காமிச்சு கொடுத்துருது சரிங்களா ஸோ செவன்டி டச் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரமிச்சிடும் ஒன்ஸ் தேர்ட்டி டச்சாச்சுன்னா செல்லர்ஸோட கவுண்டு ஜாஸ்தியாச்சு மார்க்கெட்டில் நிறைய பேர் செல் பண்ணிட்டாங்க இனி வந்துட்டு பை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் மார்க்கெட்லேயே உருவாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பை மேலே ஏற ஆரம்பிச்சிடும் ஸோ கிராஃபோட மூமெண்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் கீழே இப்படி வந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக செவன்டிலேருந்து மேலே தான் சாரி செவன்டிலேருந்து கீழே தான் வரும் அதே மாதிரி தேர்ட்டி இடிச்சிட்டுன்னா அங்கேருந்தே மேலே போகும்னு சொல்ல முடியாது இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செவன்டி எல்லாம் டச் ஆகலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் வரும்போதே ஓவர் பை ஆச்சு அதுக்கப்புறம் கீழே வரும்போது தேர்ட்டி ஃபோர் வரும்போதே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அந்த மாதிரி ஓவர் பை நம்ம வந்துட்டு ஆர்எஸ்ஏ மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடாது ட்ரேட் பண்ணும்போது ட்ரேடு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்லித்தரேன் ட்ரேட் பண்ணும்போது ஆர்எஸ்ஏ மட்டும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது இது சம்மந்தமான நிறைய நியூஸும் நம்ம படிக்கணும் அந்த நியூஸுக்கான வெப்சைட்டெல்லாம் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துல தேர்ட்டி ஃபோர் வர் தேர்ட் சாரி தேர்ட்டி ஃபோர் வரும்போது மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ஓவர் செல் ஆகிடுச்சி சரிங்களா அதனால் மார்க்கெட்டு ஏறிடுச்சு ஆனால் இந்தோர் ரீஜனில் பார்க்கும்போது மார்க்கெட்டு தேட்டிக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப செல் ஆயிடுச்சு ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அளவுக்கு மார்க்கெட்டு இறங்கணுன்னா ஏதாச்சும் ஒரு மேஜர் நியூஸ் நடந்துருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு இறங்கி இருக்குது சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மூணு பதினெட்டு சரிங்களா அமெரிக்கன் ஃபார்மாட்டில் போட்டிருக்காங்க மார்ச் பதினெட்டில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினெட்டில் தான் இந்த கிராஃப் நடந்துருக்கு அதாவது இந்தியாவில் அமெரிக்காவில் இட்டலியிலலாம் கொரோனா டெத்து அதே மாதிரி கொரோனா பிரச்சனை நிறைய நடந்தபோது மார்க்கெட்டு டோட்டலாக டவுன் அடிச்சிருச்சு சரிங்களா இந்த மாதிரி மேஜரான பிரச்சனை வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அதனால் காமிச்சு தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் டைமில் நல்லா மார்க்கெட்டு பாருங்கள் செவன்ட்டிக்கு மேலே போயிருக்குது சரிங்களா அதாவது இந்த ஒரு இடத்துல செவன்டி சிக்ஸு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்கி மா மறுபடியும் பையசை புஷ் பண்ணி 76 சிக்ஸு அதாவது இந்த இடத்துல இருந்த 76 சிக்ஸை மறுபடியும் புஷ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து மறுபடியும் 76 சிக்ஸ் ஆச்சு அது எதனால் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லேயும் மாதிரி ஏதாச்சும் வீடியோலாம் ரெஃபர் பண்ணால் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் டைமில் யூஎஸில் சாரி யூகேல பிரெக்ஸிட்டுங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு பிரிட்டன் எக்ஸிட் அது ஒரு பெரும் சர்ச்சையாக இருந்துச்சு அந்த டைமில் அதாவது பிரிட்டனுங்கிறது தனி கண்ட்ரியாக வந்துட்டு அவங்க எக்ஸிட் ஆகிறாங்க பிரிட்டிஷ் எக்ஸிட் அதுதான் பிரெக்ஸிட் சரிங்களா அந்த ஒரு இஷ்யூ நடந்தபோது அதாவது இப்போ யூகேவோட ப்ரெசிடென்டான போரிஸ் ஜான்சன் கொரோனாவில் கூட அவர் அஃபெக்ட் ஆகி ரொம்ப நாள் சீரியஸாக இருந்தார்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் தான் போரிஸ் ஜான்சன் வந்துட்டு பிரெக்ஸிட் கொண்டு வந்தார் அதோட இஷ்யூ தான் இங்கே நடந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிரச்சனை இந்த ரெண்டு டைமில் தான் நமக்கு மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கியிருக்குது இதெல்லாம் வருஷத்தில் எப்போவாச்சும் மேஜர் இந்த மாதிரி மேஜர் இஷ்யூ வரும்போது தான் நடக்கும் அந்த டைமில் நம்ம அந்த நியூஸெல்லாம் ரெஃபர் பண்ணணும் சரிங்களா எப்போவுமே இண்டிகேட்டர்ஸே நம்ம இண்டிகேட்டர்ஸ் காப்பாற்றிடும் இண்டிகேட்டர்ஸ் காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு அந்த வழியை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது இது முக்கியமாக எல்லா ட்ரேடர்ஸும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆர்எஸ்ஏ பொறுத்தளவில் நமக்கு செவன்ட்டி வந்துச்சுன்னா ஓகே இந்த இடத்துல நமக்கு செல் பண்ணிடலாம் அதே மாதிரி தேர்ட்டி வந்துச்சுன்னா ஓகே இந்த இடத்துல நமக்கு பை பண்ணிடலாம் அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடலாம் சரிங்களா பட் அதை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு நியூஸு இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டான ட்ரேடர்ஸ்கிட்ட இருந்து ஒரு சஜஷன் கூட கேட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் இந்த சேனல்லே நீங்கள் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு எதாவது சிக்னல்ஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் நாங்கள் சிக்னல்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணிடுறோம் இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம் ஃபேஸ்புக் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் அதை கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயான சிக்னல்ஸும் ப்ரொவைட் இருக்கோம் சரிங்களா ஸோ இந்த 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 இண்டிகேட்டரை பொறுத்தவரை தான் மேட்ரு செவன்டி ஆச்சுன்னா அதாவது ஆர்எஸ்ஐ செவன்டி ஆச்சுன்னா நீங்கள் செல் போட்டுடலாம் மாதிரி ஆர்எஸ்ஐ தேர்ட்டி ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணிடலாம் மார்க்கெட்டை சம்டைமில் இடையிலேயே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு நியூஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் மற்றபடி ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டருக்கும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரே ஒரு வித்தியாசம் தான் ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டர் ஹெச் ஒன் சார்ட்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் டி ஒன் சார்ட்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இவ்வளவுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸு அவங்களுக்காக அவங்க டைரெக்டாக இப்போ நிறைய பேர் வந்துட்டு போன ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டரோட வீடியோஸில் உள்ளே வந்தவங்க அவங்களுக்கு ஃபாரஸ்ட் ட்ரேடு எப்படி பண்ணணும்னு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதோட ட்ரைனிங்கோட லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்குள்ளே வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு எல்லா வீடியோஸும் நல்லா பாருங்கள் நல்லா வாட்ச் பண்ணி ஃபாரஸ்ட் ட்ரேடிங் என்னென்ன கற்றுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்குள்ளே வாங்க இது புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் சரிங்களா அடுத்த வீடியோவில் இன்னொரு இண்டிகேட்டர்ஸும் அதோடய ஒர்க்கிங் மெத்தும் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்